இன்னைக்கு காலையில நான் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சேன். தொடர்ந்து பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களும் நீங்களும் நிறைய செய்திகளை வெளியிடுவது எங்களுக்கு பொதுமக்களுக்கு அது பேருதவியா இருக்கும். ரெண்டே ஸ்வைன் ஃபுளுனால மட்டும் பன்றி காய்ச்சல்னால மட்டுமே டெத்து ஏற்படாது சார். தொடர்ந்து ஊடகத்துறை நண்பர்கள் மூலமா சொல்றோம். கோ மார்பிடிட்டி இன்றைக்கு கூட இப்போ நம்ம எம்எம்சியில் நான் இப்போ ஆய்வு செஞ்சேன். 70 இன்பேஷன்ட் இருக்காங்க. அதில் நம்ம இப்போ டெங்கு காய்ச்சலில் 13 பேர் அனுமதிக்கப்பட்டுக்கிறாங்க பாசிட்டிவ். ஸ்வைன் ஃப்ளூ ஹச்சன் என்னும் பன்றி காய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் ஒரு நோயாளி சிம்டம்ல 33 பேர் இருக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு. இப்போ அதே போல் நம்முடைய கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜ், அதே போல் நம்ம ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்லாம் ஒரு பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. அரசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக தொடர் கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்வு முடிஞ்சோன்னா இப்போ வி ஹாவ் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் பன்றி காய்ச்சலுக்காக சிறப்பு ஆய்வுக் கூட்டம் இப்போ அரசு செயலாளர் நடத்திட்டு இருக்காரு. நாங்கள் போய் ஜாயின் பண்ணுறோம். மானிட்டரிங் ஆஃபீஸர் நியமிக்கின்றோம். நீங்கள் சொல்லக்கூடிய சேலம், கோயம்புத்தூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருநெல்வேலி, அப்புறம் கன்னியாகுமரி, அப்புறம் மதுரை, திருச்சி, இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் மானிட்டரிங் ஆஃபீஸர் நம்ம நியமனம் செஞ்சு ஹெச்ஓ டிஎம்இ டிஎஃப் டிபிஹெச் டிஎம்எஸ்சி எல்லாமே இமீடியட்டாக எல்லாம் அங்கே விசிட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு டீம் ஏற்கனவே கோயம்புத்தூரில் இப்போ எக்ஸ்பர்ட் டீம், அதாவது மானிட்டரிங் டீம் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பர்ட் டீம், இந்த டீம் வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு வந்து விசிட் செய்கிறாங்க. ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபரில் இந்த ட்ரெண்ட், இப்போ இந்த நவம்பரில் ட்ரெண்ட் வந்து டிக்ளைன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து எங்களுக்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஐசிஹெச்சில் 300 பேர் இருந்தாங்க, இன்றைக்கி 200 பேர் இருக்காங்க. எம்எம்சியில் 100 பேர் இருந்தாங்க, 70 பேர் இருக்காங்க. காய்ச்சலால் அனுமதிக்கப்படைய எண்ணிக்கையும் இந்த ஸ்வைன் ஃப்ளூ அண்ட் டெங்குடைய டிக்ளைன் ட்ரெண்டு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து ரொம்ப வேகமாக கட்டுப்படுத்தி குறைப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து ஊடகத்துறை மூலமாக பொதுமக்களும் மிக கடுமையான காய்ச்சல், கடுமையான தொண்டை வலி, ஒரே நாளில் சரியாக போகணும்னு நினச்ச அந்த எண்ணத்தை தவிர்த்து அரசு மருத்துவமனைக்கோ படுக்கை வசதி உள்ள தனியார் மருத்துவமனைக்கு வர்றப்ப இமீடியட்டாக அவங்களுக்கு இந்த ஒசல்டாமீர்ன்ற கேப்சூல், அதான் வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ், அந்த பன்றி காய்ச்சலுக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து ஒசல்டாமீர் கேப்சூல். 10 காப்சூல் வந்து 450 ரூபா, எந்த கட்டணம் இல்லாமல் 20 லட்சம் கேப்சூல் இருக்குது. கான்டாக்ட் பர்சனுக்கும், அதாவது இப்போ கணவனுக்குனா மனைவிக்கும் கொடுக்குறோம், மனைவிக்குனா கணவனுக்கு கொடுக்குறோம், குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறோம். கான்டாக்ட் பர்சன் எல்லாருமே கொடுக்குறோம். அதை எடுத்துக்காவே ப்ரொஃபைல் ஆக்சிஸ் டெத் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கோ மார்பிடிட்டி, யாருக்காவது பிராங்கியல் ஆஸ்மா, ஏற்கனவே டிபி, ஏற்கனவே எனக்கு டயபெட்டிக்கு, ஏற்கனவே எனக்கு நியூரலஜிக்கல் சிம்டமு, ஏற்கனவே எனக்கு கிட்னி டிசீஸ், ஏற்கனவே ஹார்ட் டிசீஸ், அது மேலே ஏற்கனவே வேறு பிரச்சனைகள் கடுமையாக இருக்கின்ற பொழுது அதோடு ஸ்வைன் ஃப்ளூ சேர்றப்ப இட் மே லீட் டு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். அதனால் தயவுசெய்து காய்ச்சல் என்று வந்துவிட்டால் அரசு மருத்துவமனைக்கு வர்றப்ப அல்லது படுக்க சூழல் தனியார் மருத்துவத்துக்கு வர்றப்ப முழுமையாக குணப்படுத்துகிறோம், குணப்படுத்திட்டு இருக்கிறோம். இன்றைக்கி கூட இப்போ நீங்கள் இப்போ கொஸ்டின் கேட்டீங்க. இப்போ ஒரு இன்றைக்கி நம்ம கோஷ் ஹாஸ்பிட்டலில் டெலிவரியான ஒரு மதர், 5 நாள் அது குழந்தை பெற்ற அந்த பெண் வந்து இப்போ பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு எம்எம்சியில் இப்போ அனுமதிக்கப்பட்டுக்கிறாங்க. அவங்க நானே போய் பார்த்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்தேன், அவங்க நலமோடு இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ ட்ரீட்டபிள் டிசீஸ். உலக சுகாதார நிறுவனம் இதை சாதாரண காய்ச்சல் சொல்லிட்டு நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கலாம். அரசு ரொம்ப சீரியஸாக கவனமாக எடுத்துகிட்டு இருக்கு. உங்களுடைய ஒத்துழைப்போடு, ஊடகத்துறை ஒத்துழைப்போடு, பொதுமக்கள் ஒத்துழைப்போடு 100% டிக்ளைன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வில் கம் டு நில்ங்க. மெடிக்கல் எமர்ஜென்சி நடைமுறைப்படுத்துவோம். தேவையே இல்லை. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். முக ஸ்டாலின் அரசியல் எமர்ஜென்சி ட்ரை பண்ணார், அது நடக்கலை. இப்போ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நடக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதுவும் நடக்காது. அர்ப்பணிப்பு உணர்வோடு மருத்துவர்கள், செவிலியர்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கியர் போட்டுட்டு, எல்லாம் மாஸ்க் போட்டுட்டு, அவங்க வேக்சின் எடுத்துகிட்டு, அவங்க ப்ரொஃபைல் ஆக்சஸாக மருத்துவர்கள், செவிலியர்கள் இந்த கேப்சூல் அவங்க சாப்பிட்டுட்டு, இப்போ பத்திரிகை ஒரு நம்ம ஒரு ஊடக நண்பர் கூட அவரே வந்து நான் உள்ளே வந்து எடுக்கிறேன், நான் ட்ரக் சாப்பிட்டுக்கிறேன், அவரே எடுத்துருக்கிறேன். ஸோ அவங்களாம் ட்ரக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள் இந்த பன்றி காய்ச்சலுக்கான பாதுகாப்பு மருந்தை சாப்பிட்டுட்டு 100% அந்த நோயாளியினுடைய இருமல், தும்மல், சளி அப்படியே தாங்கி பிடிச்சி அவ்வளோ அர்ப்பணிப்புணர்வோடு ட்ரீட் பண்ணுறாங்க. அதனால் இவ்வளோ ஒரு சிறப்பான யாருனாலும் எப்போனாலும் வந்து பார்க்கலாம். இவ்வளோ சிறப்பாக ட்ரீட் பண்ணுறப்ப ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கொண்டு வரணும்னு சொல்கிறப்ப அந்த மருத்துவர்கள், செவிலியர்களுடைய அவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கும். வி ஆர் டேக்கன் ஆல் த ப்ரிவென்டிவ் மெசர்ஸ், இட் இஸ் அண்டர் கண்ட்ரோல்.
மாண்புமிகு புரட்சி தலைவியம்மா எம்ஆர்பின்னு கொண்டு வந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் நம்முடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மட்டும் எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டை உருவாக்கி 24,600 பேரை நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிறோம் ஆன் மெரிட்டில். எந்த துறையிலையும் இவ்வளோ பெரிய ரெக்ரூட்மெண்ட் கிடையாது, எந்த ஸ்டேட்லையும் இவ்வளோ பெரிய ரெக்ரூட்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கிடையாது. 24,000 பேர் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணி நியமனம், கடந்த வாரம் கூட லேப் டெக்னீஷியன் 70 பேர் நியமனம் செஞ்சுருக்கிறோம், இன்னும் நியமனம் போகிறோம். இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் 1,800 மருத்துவர்கள் மேலும் நியமிக்க போகிறோம், ஸ்டாஃப் நர்ஸ் நியமிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் சொல்கிறது போல் ஒரு நாளைக்கு 100 பேஷண்ட் வர்ற இடத்துல 200 பேஷண்ட் அதிகமாக வந்தால் எங்களுக்கு இருக்கக்கூடிய பேஷண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி ஃபண்டு, முதலமைச்சர் காப்பீட்டு திட்ட நிதி இரண்டுலையும் தேவையான செவிலியர்களை அவுட் சோர்சிங் முறையில் கூடுதலாக டெம்பரரியாக நியமிக்கலான்ற அந்த ஒரு அதிகாரத்தையும் நேற்று நம்ம எல்லா கல்லூரி முதல்வருக்கும் ஜேடிடிக்கும் கொடுத்துருக்குறோம். அதனால் வந்து பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை. விடுமுறை காலங்களில் தீபாவளி அன்னைக்கு கூட எந்த தொய்வும் இல்லாமல் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் முழுமையாக பண்ணிக்கிறாங்க. இப்போ டெலிவரி அன்னைக்கு இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு கூட 30 குழந்தைங்க கோஸ் ஹாஸ்பிட்டலில் பிறந்துக்க. ஸோ அந்த மாதிரியான நிலையில இல்லைங்க, முழு அர்ப்பணிப்புணர்வோடு எல்லாரும் பணியாற்றுறாங்க. உங்களுடைய 64 கோடி என்று முதற்கட்டமாக டிஐபிஆர் திட்டம் வரைவு வரைக்கும் தயாரிக்கப்பட்டு விட்டது. சாயில் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, சாயில் சர்வே முடிஞ்சிருச்சு. டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் கேபினெட் நோட் அப்ரூவ் பண்ணி பணிகளில் வந்து நாங்கள் துரிதப்படுத்தணும்னு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் நானும் ஜாயிண்டாக கொடுத்துட்டோம். அதனால் இதுக்கு நடுவில் அந்த ஒரு ப்ரொசீஜர் போயிட்டுருக்கிறப்ப இது நடுவில் எனி ஆர்டிஏ ஆர் எனி கோர்ட்டு கேஸ்னாலும் அதற்குண்டான நடைமுறைக்கான அந்த ப்ரொசீஜருக்குண்டான டைம் தான் போயிட்டுருக்க வழியே காலதாமதம் மாநில அரசையும் கிடையாது, மத்திய அரசையும் கிடையாது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வளர்ந்த மாநிலமான தமிழ்நாட்டிற்கு கேட்டு பெற்ற மிகப்பெரிய திட்டம் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை. 1,264 கோடி என்பது மிகப்பெரிய தொகை. நிச்சயமாக அந்த திட்டத்தை நம்ம வந்து அதை தொடங்கி வைப்பாங்க. அவர் சொன்னார், ரொம்ப ஜேபி நட்டாவே சொன்னார், மாண்புமிகு பாரத பிரதமரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருமே விரைவில் இதுக்கு அடிக்கல் நாட்டுவாங்கன்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேங்க்யூ.